ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கட்லெட். அதுவும் அவலை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அவல் கட்லெட் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன். இதை செய்கிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி தண்ணியில் ஊற்றி ஊற வச்சிடணும். இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறட்டும். இப்போது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு, அவல் நல்லா ஊறியிருக்கு. அடுத்து ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு கப் பீன்ஸ், ரெண்டு உருளைக்கிழங்கு சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு இதை வேக வச்சுக்கலாம். நம்மளோட காய்கறி இப்போ நல்லா வெந்திருக்கு. அடுத்து ஒரு பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் வதங்கினதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். நல்லா வதங்கிருச்சு, பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருந்த காய்கறி அதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்து கால் ஸ்பூன் மஞ்சள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறியாச்சு, அதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இப்போது நம்ம வச்சுருந்த அவலை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அவல் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். அவல்லையும் நல்லா மசாலா எல்லாம் இறங்கி வரணும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போது இதை நல்லா மசிச்சு விடணும். அடுத்து மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். அடுத்து தேவையான அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கலாம். இப்போது கட்லெட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கட்லெட் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ரவுண்ட் ஷேப் எடுத்திருக்கேன். நல்லா உருட்டிட்டு ரவுண்டாக ஷேப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கணும்.
இப்போ எல்லாம் ரெடியா இருக்கு. அடுத்து ஒரு panல தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கணும். இப்போ ஒன்ன எடுத்து அது கான்ட்ரால நல்லா முக்கிட்டு அடுத்து நம்ம வச்சிருந்த பிரெட் கிரம்ஸ்லயும் நல்லா புரட்டி எடுத்துக்கணும். எல்லா சைடும் நல்லா கோட்டானதுக்கு அப்புறம் நம்ம வச்சிருந்த ஆயில்ல இத போட்டு எடுத்துறலாம். எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா மெதுவா அடுத்த சைடை வந்து திருப்பி போடணும். ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்மளோட அவல் கட்லட் ரெடியா இருக்கு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.